அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதிவால் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வி. நவம்பருக்கு அப்புறம் வெறும் பிசிஆர் ரிப்போர்ட் மட்டும் நெகட்டிவ் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கும் திரும்பி வரலாமா, போயிட்டு திரும்பி வரலாமா? பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் நெகட்டிவ் காட்டிட்டு நம்ம போயிட்டு திரும்பி வரலாமா, வெக்கேஷனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போகிறது வந்து நீங்கள் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சென்னைக்கு ஃப்ளைக்கோ இல்லை திருச்சிக்கோ கோயம்புத்தூருக்கோ போகலாம் ஃப்ளைட் இருக்கும் பட்சத்தில். ஓகேங்களா? திரும்பி ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு எந்த விதமான ஃப்ளைட்ஸ் ஆப்ரேஷன்ஸும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஷூராக சொல்ல முடியாது. நவம்பரில் ஒரு ரிசப்ஷன் சொல்லியிருக்கிறது சவுதியாவுடைய ஃப்ளைட்ஸ், சில ஃப்ளைட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது கொச்சி, மும்பை, டெல்லியிலேருந்தே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது குறித்தான தகவல்கள், மேலதிக தகவல்கள் எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. ஸோ அதை நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் உறுதியான தகவல்கள் காக்கா சர்க்குலராக வரும்போது, இல்லாட்டி சவுதியாலேயோ இல்லை அதிகாரப்பூர்வமான மீடியாவில் வரும்போது நம்ம அது குறித்தான தகவல்களை நம்ம தெளிவாக பதிவிடுவோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.